நல்ல அமைப்பை தன்னாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குற ஆண்டவரே. இந்த குஷ்ட ரோகி உடம்பெல்லாம் குஷ்டம் சோத்திரம், குஷ்டத்தால் அப்படியே அனுகுணமா துடிச்சிக்கிட்டு இருக்கிறான், மன துருகி தன்னையே கொடுக்குறான். அல்லேலூயா. நாம் கூட என்ன பண்ணணும், மன துருகி இயேசுவையே கொடுக்கணும் குடும்பத்தாருக்கு. சோத்திரம், அதான் ஜபம். ஆண்டவரே மன துருகி என்ன போய் காட்டி என்ன பண்ண முடியும், மாம்சமானது ஒன்று போதாது என் குடும்பத்துக்கு. ஆண்டவரே இயேசுவையே கொடுக்குறேன் ஆண்டவரே. சோத்திரம், இயேசு கொடுத்தா பிசாசு ஓடும், சாபம் தொலையும், பிரச்சனை தீரும். ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளில் கத்தாவே மட்டுமாய் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம். இப்போது கத்தாவே வேதத்திலிருந்து எங்களோடு கூட பேசுகத்தாவே. நீ வேதத்தின் நாடகன், நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆலோசனை கத்தருகத்தாவே. உம்முடைய ஆலோசனை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்கள் பரம தகப்பன். கத்தாவே எங்களை எங்களோடு கூட இடைப்படுகிறாங்க. வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. அல்லேலூயா. எடுப்போம். நியாயாதிபதிகள் 4 அதிகாரம். நியாயாதிபதிகள் 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்றிலிருந்து படிப்போம். பாருங்க, ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்களாம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்களாம். நியாயப்படி பொல்லாப்ப செய்து வந்தா யாருக்கிட்ட மாட்டுவாங்க, பொல்லாங்க நாகி பிசாசு கிட்ட மாட்டவங்களா, மாட்ட மாட்டாங்களா, வேற போக்கே கிடையாது. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆற்றோரின் ஆளுகிற யாமீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். கானானுடைய ராஜாவின் கையில விற்று போட்டாராம். மனுஷகிட்ட விற்று போட்டா கூட பரவாயில்லைங்க, பிசாசு கிட்ட போயிட்டாங்க என்ன பண்ண. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரோனு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தா மனுஷகிட்ட விட்டு போறாரோ இல்லையோ, பிசாசு கிட்ட விட்டு போட வேண்டியதான், வேற வழியே இல்லை. நீ பொல்லாப்பை தெரிந்து கொண்டாய், ஆனால் பொல்லாங்கனாகிய பிசாசு உன்னிடத்தில் வந்து காரியங்களை நடப்பிப்பான். அதுக்குதான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதே. அதில் இல்லையா, எதுக்குப்பா வம்பு பொல்லாப்பை செய்துக்கிட்டு நான் வேற அவங்ககிட்ட வேற போய் மாட்டிக்கிட்டு. இங்க பாருங்க, ஆகியால் கர்த்தர் அவர்களை ஆற்றோரை ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில விற்று போட்டாராம். செய்வார், செய்யலாமாத்த கானானியுடைய ராஜா கிட்ட. யார் இதுக்கு காரணம், கர்த்தரா அவங்களா, ஜனங்க தானே. நீ பொல்லாக்க போய் செஞ்சீங்கன்னா பொல்லாப்ப தெரிந்து கொண்டா பாவத்தை சாபத்தை அக்கிரமத்தை தெரிஞ்ச வேற வழியே இல்லை. ஆண்டவரே பாவம் வேதனைப்படுறாரு, வேற வழி இல்லைப்பா, பொல்லாப்பானதை செஞ்சா அங்கதான் விற்று போடணும், வேற எங்க இல்லை. கானானியுடைய ராஜா கிட்ட தான் நீ போய் மாட்டுவேன், வேற வழியே இல்லை. அல்லேலூயா. நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து பாரு, பரிசுத்தாவியாளுடைய கரத்துல உன்னை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த ஏதேன் தோட்டத்துக்கு இதுதான் நடந்தது பாருங்க. முதல் மனுஷன் முதல் மனுஷியை உண்டாக்கி தம்முடைய சாயல தம்முடைய ரூபத்தை உண்டாக்கி ஜீவ சுவாசித்து ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு அன்னி புஷித்துட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் என்ன, அதை குட்டி சொர்க்கமாக தான் இருந்தாங்க. வியாதி இல்லை, அங்கே கலர் தோட்டம் இல்லை, அங்கே கடன் தொல்லை இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே இது போராட்டம் அது இது எதுவுமே கிடையாது பாருங்க. குட்டி சொர்க்கமாக இருந்தாங்க. எப்போ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிற வரைக்கும், அந்த தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமறியத்தக்க விருட்சத்தின் மரம் இருக்குது, அந்த கனியை பறிக்காதே புஷிக்காதேன்னு சொன்னார். அதை புஷிக்கும் நாளிலே யார் கையில் ஒப்பச்சிடுவார், அதை யார் பறித்து சாப்பிட சொன்னாலும் அவங்ககிட்டே ஒப்பச்சிடுவார். அல்லேலூயா.
ஆனா அந்த ஏவாள் என்ன பண்ணா அதை தான் செஞ்சா. தேவன் விளக்கின அந்த கனியை நன்மை தீம அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தை புஷித்தால் புருஷனுக்கும் கொடுத்தால் சொன்ன மாதிரியே பிசாசு கையில் ஒப்பச்சிட்டாரு. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொள்ள அழிக்க வரானே என்று வேறு ஒன்றுக்கு வரான். உடனே அந்த ஏதேன் தோட்டம் மாயமா மறைஞ்சு போச்சு, ஆசீர்வாதம் மறைஞ்சு போச்சு, சுகம் மறைஞ்சு போச்சு. அந்த ஏதேன் தோட்டத்துட்டு ஒரு தோளுடைய போர்த்தி துரத்தி விட்டாரு. ஒன்னு விட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், நீ முள்ளும் குறிப்பிய மலை விற்கும், நீ வேறியோடு வெளில பெறுவா, இதெல்லாம் சொல்லி அமுச்சு விட்டார் பாருங்க. அந்த ஆதாம் வேவாழ்க்குள்ள இருந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், பொந்து பொந்து வந்துடும், தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போய் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாடு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் எங்கே பார்த்தாலும் கத்திரிகையில் பிசாசுகளை ஒப்பிச்சு பிசாசு பூந்து விளாடுறான் பாருங்க. உலகம் ஃபுல்லாக டிவி செய்து பாரு, பத்திரிகை செய்து பாரு, பட்டணத்து செய்தி பாரு, உலகத்து செய்தி பாரு, எங்கே போனாலும் பொல்லாங்கன்னு பொல்லாப்பானது செய்து செய்து பொல்லாங்க நான் பிசாசுகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அப்போது அவனுக்கு அந்த ஆகியால் அவர்களை கத்திரவர்களை ஆசோரியை ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பேரான். அந்த கானானிய ராஜா பேர் என்ன பேர், சிசரா. சிசரா என்று பேர். அவன் புறஜாதியாருடைய பட்டணமாய் ஆட்சூரில் குடியிருந்தானான். அவனுக்கு 900 விருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் எப்படி ஆனா, அவன் இஸ்ரவேல் புத்திரரை படிங்க 20 வருஷம் எப்படியோ கொடுமையாய் ஓடிக்கணான் பாருங்க. அல்லேலூயா. கொடுமையாய் ஓடிக்கினான் அந்த சிசரா இஸ்ரவேல் புத்திரரை. தேவ ஜனங்க கத்தரின் பாருங்க பொல்லாப்பானது செய்ததுனால வந்த விளைவு பாருங்க. அந்த ராஜா 20 வருஷம் கொடுமையோய் ஒடுக்கினான். அப்போ அந்த சிசராக்குள்ள யார் பிசாசு புகுந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையா ஒடுக்குறது, ஒடுக்கு ஒடுக்கு ஒடுக்கு, அட்டி நொறுக்கு, வியாதி போடு, சாபத்தை போடு, பிரச்சனை போடு, வறுமையா தரித்திரத்தை போடு, இப்படியே கொடுமையா ஒடுக்கினான். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி, ஆமா அல்லேலூயா, என்ன முறையிடுவாங்க, கத்திரன் நோக்கி ஆண்டவரையும் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்யிட்டான். ஆண்டவர் இனி நான் செம்மையானத செய்யணுமா இல்லையா, அது 20 வருஷமா போச்சு, 20 வருஷம் கொடுமையா வேலை வாங்கிட்ட பிறகு, கொடுமையா ஒடுக்கின பிறகு இஸ்ரவேல் புத்திரர் கத்திரை நோக்கி முறையிட்டார்கள். எப்படி முறையிடுவான், பொல்லாப்பானது செஞ்சவன் பொல்லாப்பானது செஞ்சா அதுக்கு ஒரு பலி பரிகாரம் செய்யணும், பாவத்துக்கு பரிகாரம், பொல்லாப்புக்கு பரிகாரம், பழுதொற்ற பலியை செலுத்தணும் பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா. ஆண்டவரே கிறிஸ்து சரீரம் ரத்தம் சகல பாவலிக்கு சுத்திகரிக்கும், ஏசு சரி ஏசு ரத்தத்தை கொண்டு வர ஆண்டவரே, அவர் தான் செம்மையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், இந்த ஏசு கிறிஸ்துக்குள்ளே நான் வர ஆண்டவரே அப்படின்னு அப்படின்னு என்ன பண்ணாலும் முறையிட்டாங்களாம். அடுத்த வருஷம் மட்டும் 5வது 4வது அங்கே ஒரு பெண்ணு தெபரோல் என்னும் ஸ்ரீ தீர்க்கதர்சியானவர் இஸ்ரவேல நியாயம் விசாரித்திருந்தாலாம். பாருங்க பெண்களாக உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் நாங்கள்லாம் வந்து பலவீனமான பாண்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே தெபோராள் தான் இஸ்ரவேல நியாய விசாரிச்சிருந்தாலாம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் படிங்க. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார்களாம். உங்ககிட்ட நியாய விசாரணைக்கு வரணும், நீங்க தான் புதிய ஏற்பாட்டு தெபோராள். நியாய விசாரணை என்னன்னாக்கா, இது வந்து உலகத்தார் மாதிரி நியாய விசாரணை கிடையாது, தேவனுடைய நியாய விசாரணை. பாவம் செஞ்சிருந்தா பாவத்துக்கு ஒரு பரிகார பலி செலுத்தி அந்த நியாயத்தை அவனுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். அதுதான் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர்னா என்னன்னாக்கா, பிசாசுகிட்ட மாட்டிட்டு பொல்லாங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சிசரா கிட்ட போய் மாட்டிக்கிட்டு கொடுமையா வேலை வாங்கும்போது வாப்பா வந்தாக்கா அப்பா பாவம் செஞ்சு தேவ மகிமிட்டு போனேன், பாவ பரிகாரம், ஏசு சரீரம், ஏசு ரத்தத்தை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அந்த ஏசு சர் ஏசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு உலகத்தை கொடு, அப்போதான் உன் கொடுமை நீங்கும், பொல்லாப்பி நீங்கும், பிஷா உன்னை விட்டு நீங்கிடுவான், சங்கார தூதம் ஓடிடுவான். அதான் தெபோராள். அல்லேலூயா. பாரு அங்கே இஸ்ரவேல் புத்திரரை இவர் அவ்விடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அடுத்த வருஷம் படிங்க. பாருப்பா ஒரு பெண் எவ்வளவு தைரியமா சொல்றா, சித்ராவை பார்த்து அப்படி டில்லா பேசுறா. என்ன சொல்றா, என்ன சொல்ற பாரு, நான்
யாபீமின் சேவாதிபதி சித்ராவையும் அவன் ரதங்களையும் அவள் சேனையும் சீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து. அல்லேலூயா, இழுக்கணும் அவனை, பிசாசமாகவனை அல்லேலூயா இழுத்து அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்காரப்பா, பிசாசை இழுத்து, சாபத்தை இழுத்து, மரணத்தை இழுத்து, தரித்திரத்தை இழுத்து, உன குடும்பத்தை என்ன நடக்குது பாவுண்டும் மரணத்தை இழுத்து, அதை பாதாளத்துல தள்ளக்கூடிய கட்டளையை இயேசு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? பாவத்தையும் மரணத்தையும் வியாதியும் தரித்த கொடுமையா வர இழுத்து எப்படியா? இயேசு ரத்தம். அல்லேலூயா. அப்போ இந்த தெபோராள், நம்ம எஸ்ஐஜி சாப்பிடத்துல தெபோராள் பெண்கள் எடுக்கணும்னு நம்ம தலைமை போதகிற பெண்கள் இயக்கத்தை வச்சுக்கிறார். இந்த தெபோராள்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? கொடுமையாய் வேலை வாங்கி சித்ரா கிட்ட மாட்டிக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கணும். அப்போ இந்த தெபோராள் ஒரு பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பெண், இஸ்ரவேலுக்காக என்ன பண்ணணும்? நியாய விசாரணை, பாவ நிவர்த்தி செய்யணும், சாப நிவர்த்தி, தரித்திர நியத்தி. ஒரு இஸ்ரவேலன் பாவம் செஞ்சிருந்தானாக்கா என்னப்பா பண்ணும்? பாவத்தை நிவர்த்தி செய்தால் பிசாசு ஓட்டினா ஓட மாட்டானா? அந்த பாவ நிவர்த்தி செய்கிற பெண் தான் இந்த தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் பாவ நிவர்த்தி செய்ய தெரியணும். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபதியாக இயேசு அவனுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். சொல்லிக்கிறதா இல்லையா? ஒன்னு யோவான் 2:1, வீட்டில் வாசிங்க. ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் கர்த்தர் விரோதமாக பொல்லாப்பு செய்து பாவம் செஞ்சு பிசாசு கிட்ட போய் மாட்டிக்கிறான். பாவம் செய்ய நீதிபதியாக இயேசு என்ன பண்ணுவான்? அவனுக்காக பிதா கிட்ட பரிந்து போய் என்ன பண்ணுது? ஆண்டவரே, என் ஜீவ பலி இயேசு சார், இயேசு ரத்தம் செய்து பாவத்துக்கு பரிகாரம் என்னையே கொடுக்குற ஆண்டவரே, அவனை விடுதலையாக ஆண்டவரே, சிசரா கிட்டேருந்து, அல்லேலூயா, வியாதி கிட்ட இருந்து, சாபத்துக்கிட்ட, மரணத்துல இருந்து விடுதலையாக ஆண்டவரேன்னா பிதாவாகி தேவன் இயேசு ஜீவ பலியை கேட்டு விடுதலையாக்கிடுவாராம். அதான் அவ தான் தெபோராள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை நியாயம், உங்கள் குடும்பத்தை யாராவது பாவம் செய்து பிசாசு மாட்டிக்கிட்டானா அவனை திட்டிக்கிட்டு அவனை சமைச்சிக்கின்னு நிதிச்சுக்கூடாது. நீங்கள் தான் தெபோராள், புதிய ஏற்பாட்டு தெபோராள். பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு தெரியணும். பாவ நிவர்த்தி என்னது? சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான போ எந்த பொல்லாப்பு செஞ்சானோ இயேசு ரத்தத்தை அவன் பேர் சொல்லி கொடுக்குறான். பிதாவாகி எனக்கு மாம்சமான யாருக்கும் இயேசு ரத்த சகல பாவம் இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்? சுத்திகரிக்கான். உடனே பசுத்தாய் பட்டு நான் மேலே இறங்கிடுவார். அதுதான் இஸ்ரவேல் கத்திர நோக்கி முறையிட்டாக்கா, பழுதுற்ற பள்ளியத்துக்கு தான் கத்திரனை முறையிட்டணும் பழைய ஏற்பாட்டில். அது புதிய ஏற்பாட்டில் உதவும். உலகத்தில் பரிசுத்த தேவாட்டி அந்த இயேசு சார், இயேசு ரத்தத்தை என் பேரை சொல்லி, என் கணவன் பேர் சொல்லி, என் பிள்ளை பேர் சொல்லி, என் மருமக பேர் சொல்லி, என் அண்ணன் பேர் சொல்லி, என் மச்சான் பேர் சொல்லி, நான் வேலை செய்கிறது எல்லாரும் பொல்லாப்பு செய்து பிசாசு கொடுமையாக வேலை வாங்கி சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் வியாதியில் தரித்திரத்தை செய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, என்னை தெபோராளாக இந்த புதிய ஏற்பாட்டில் என்னை ஏற்படுத்தி வச்சுக்கிறப்பா, பாவம் நிவர்த்தி செய்கிற ஆண்டவரே, குடும்பத்துக்காக ஜெபித்து பாருங்க. பசுத்தாவி இறங்கி கத்துடைய ஆவி எங்க விடுதலையாகி அவங்க எல்லாம் ரசிக்க போட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க தெபோராள போல இருக்கணும். இஸ்ரவேல நியாய விசாரிக்கும், உங்க குடும்பத்தை நியாய என்ன நியாய விசாரிக்கணும்? நீங்க ஆராய்ச்சியே பண்ண தேவையில்ல. அவன் பாவத்துல வந்து பாவம் செஞ்சுக்கிறான், அதனாலதான் கொடுமையா இருக்கிறான். வாப்பா நீ தம்பி, வா, உன் தலைமையில கை வைக்கிறேன். நன்மை தீமரியத்தை கடி புசிக்கு நாளிலே சாகவே சாவாய். உன் தலைமையில ஜீவ விஷயத்துக்கு நீ ஏசு ஜீவ பலி, ஏசு சார், ஏசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு அது கொப்ப மாம்சமானே அவருக்கு. உன்னுடைய பாவம், உன்னுடைய பொல்லாப்பு பிதாவாகி தேவனை பாதி உன்ன உலகத்தையும் பாதி பாதித்தவனுக்கு ஏசு ஜீவன பரிவஜன் கொடுக்குறான்றவரே. இவன் பிசாசு என்ன தேவாவியம் மேலே இறங்கணும்னு சொல்லி பாருங்க. அதிசயமா நீங்க அந்த ஆத்மாக்களை தப்பித்துக்கலாம். சித்ரா கையிலேருந்து, பாவத்து கையில், பிசாசு கையிலேருந்து. ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, 8வது வசனம் படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டவில்லையா? என்ன கட்டளையிட்டா? இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தர் சாரோனே, நீங்க உலகம் போய் பைபிள் காலேஜ் படிக்கிறேவா, வேதாம் கல்லூரி, எதுக்கு வந்த தெபோராள் போல நீ செயல்படணும்? அவ பெண்ணு, நீ ஆணு, கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. பெண்களாக இருந்தாக்க நீங்க லேசா நினைக்காது. பெண்கள் சும்மா சூப்பரா இருக்கணும். தெபோராள் போல வாயா, பாவ நிவர்த்தி செய்யறவனுக்கு பாவ பரிகாரம் இயேசு தான். இயேசு சார், இயேசு ரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமானியா இருக்கு. பாவ நிவர்த்தி, பாவம் டு மரணத்தை நிவர்த்தி செய்து தேவ நீதிச்சு உயிர்த்தல் கொடுத்து அவனை ரசித்தே விடலாம் பாரம்பரிய தெபோராள். அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை, என்ன கட்டளைட்டாரு? நீங்க உலகம் எங்க போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணுங்க, எடுப்பா அந்த கட்டளைய. மத்தேயு உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இந்த கட்டளை கொடுத்துக்கிறாரு. நீங்க உலகம் எங்கும் போனா உங்க குடும்பத்துக்கிட்ட போனோமா இல்லையா? உங்க ஜனக்கிட்ட சொந்த பந்தம் போட்டு பிசாசு ஓட்டி ரச்சித்து சபையில சேர்த்துடணும். 10,000 ஆத்மாக்களை எடுங்க. மத்தேயு 28வது அதிகாரம் லாஸ்ட், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மத்தேயு 28:19 ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமார் பசுத்தாவின் நாமத்தினால் அவர்கள் ஞானத்தால் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளைட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இது யார்? ரெவரண்ட் பிஷப்புக்கு கொடுத்ததா? அப்போஸ்தலர் தேக்கிற சுவிசேஷம் போதுக்கு சொன்ன விசுவாசி சொன்னது அந்த வசனம். விசுவாசிக்கிறவர் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த வசனம் கட்டளைட்ட நான் உங்களுக்கு கட்டளை நான் உங்களுக்கு கட்டளைட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்டிலையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சேஷராக்கணும். பிதா குமார் பசுத்தா நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும். எப்படி சேஷராக்குது? ஏற்கனவே ஒரு பிசாசுக்கு சேஷனாக இருக்கிறான். சேஷன் என்னங்க? ஃபாலோ பண்ணுறது. குருவை ஃபாலோ பண்ணுறதுனா பசேஷன். இவன் ஆதாம் மூலமாக பிறந்து நன்மை தீமறியத்தக்க கண்டுபிடிச்சிட்டு பிசாசுக்கு சேஷனாக இருக்கிறான். அவனை அப்படியே ஜீவ விச்சத்து கண்டிகளை கொண்டு வந்து இயேசுக்கு சேஷனாக மாற்றியிருந்தான். அல்லேலூயா. யாருக்கு சேஷம்? பிசாசுக்கு சேஷனாக இருக்குமா? இயேசுக்கு சேஷனாக இருக்குமா? இயேசு யார்? ஜீவ விருட்சத்திற்கனி. அல்லேலூயா. அப்போ பாவம் செஞ்சு பிசாசுகிட்ட மாட்டி பொல்லா வீச்சு பிசாசுக்கு வாய்நாளெல்லாம் கொடுமையாக வாய்ந்து 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 பாவத்தில் சாபத்தில் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருமணம் கண்கச்சம் ஜீவனத்து வந்து இதுலே வாயிறாம்பார். கொடுமையாக வாய்ந்து வாய் கட்சியில் அப்படியே சேர்த்து அப்படியே பிசாசுல நரகத்துக்கே போய் சேர்ந்துடுறா பிசாசுகள் வாயிற இடத்துக்கே. அல்லேலூயா. அப்போ நம்மளாம் தெபோரால். அல்லேலூயா. புதிய பாட்டு நியாய விசாரணை. உங்க தெபோரால் என்ன சொல்றா? இசவேலி தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றால். அடுத்த வருஷம் படிங்க, எட்டாவது வருஷம். அதற்கு பாரா, இவர் பயந்தா போலியவன். அதற்கு பாரா, நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். ஏப்பா தெபோரால் வந்தா என்ன வரலன்னா என்ன? ஏசு உன்னோடு கூட இருக்காரா இல்லையா? அல்லேலூயா. அதனால சீனியர் பாஸ் வந்தாதான் போவோம், ஜூனியர் பாஸ் வந்தாதான் போவோம், அவங்க வந்தாதான் போவோம், இவங்க வந்தால் தான் போவோம். யாரும் வர தேவையில்லை. ஏசு இருக்கிறார் என்னோட. அல்லேலூயா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? நீ வந்தால் போவன்றான் கட்சியில். அவன் என்ன பண்ணுறான் பாரு. அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது. என்னப்பா தலைமை போத்தருக்கு கூட்டு போனா யாருக்கு மேன்மை கிடைக்கும்? தலைமை போத்தருக்கு சீனியர் பாஸுக்கு தான் கிடைக்கும். சொல்ற ஒரு விஷயத்துக்கு இங்க சொல்ற தலைமை போதுக்கு இந்த பாஸ்ரமா தெபோரால். இவர் வந்து ஜூனியர் விசுவாசி பாராக்கு. இவன் சொல்ற ஆண்டு தெபோரால், அம்மா நீ வந்தாதான் போகணும். அதுக்கு அவள் சொல்றா பாரு, கரெக்டா உத்தமமான பெண்ணா இருப்பா போல. அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது. தெபோராலுக்கு தான் கிடைக்காது. அதனால தான் வேதம் தெபோராலை வாழ்த்துக்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் பாராக்கு. அப்புறம் கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரியின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோடு கூட தேரேசுக்கு போனாள். அல்லே லூயா. பாரியா சிங்கம், யூத சிங்கம், பெண் சிங்கம். அல்லே லூயா. தெபோரால் என்ன சொல்ற பாருங்க, என்னது? கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரியின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோடு கூட தேரேசுக்கு போனாள். தைரியமா இருங்க பெண்களே, சிறிகளே, நீங்கள் தைரியமா இருக்கணும். என்ன பண்ண போறீங்க? சிசுராவு போய் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜீவன் நல்ல மீப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்குறான். இன்னொரு பெண் இருந்தா எஸ்ஆர் ராஜாதி, அவ கையில் யார் ஒப்புக்குத்தார்? ஆண்டவர். ஆமான் ஒப்புக்குத்தாரா இல்லையா? எஸ்ஆர் ராஜாதி என்ன பண்ணா? ஆமானி ஆகாஸ்வர ராஜாவை கூப்பிட்டு வச்சு திரு விருந்து பரிமாறு, விருந்திலே திராட்சம் பரிமாறப்படுகிறே. அந்த ஆமான எஸ்ஆர் கையில் ஒப்பு கொடுத்தாரு. அந்த ஆகாஸ்வர ராஜா மாறிட்டான், சட்டத்தை மாற்றி அவன் தப்பிச்சுக்கினான். இந்த ஆமான் உறுதியாக நின்னான், எஸ்ஆர் கையில் ஒப்பு கொடுத்தா. எஸ்ஆர் என்ன பண்ணாத? போட்டு அடிக்கல. இந்தாப்பா விருந்துன்னு குத்துட்டா, திரு விருந்து குத்துட்டா. அல்லேலூயா. விருந்திலே திராட்சை. எஸ்ஆர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் திரு விருந்து தான் கொடுக்கணும் சிசராவுக்கு. அல்லேலூயா. விருந்தில திராட்சை தான் பரிமாணம். சபிக்கிற வாசதி பகைக்குள்ள சத்துக்களை இயேசுவை கொடுத்து விடு. அவ்வளோதான். பீஸ் பீஸ் தான் அந்த சிசரா. அந்த இயேசு கொடுக்காத போகிறாங்க. அந்த சிறிங்கெல்லாம் ரொம்ப கோபம் வசப்படுவாங்க. எரிச்சலாக இருக்கிறாங்க பார். சில பெண்கள் எல்லாம் அவங்களாம் ஊழியத்துக்கு ஒன்றும் ஃபிட் ஆக மாட்டாங்க. இந்த தெபோரால் இயேசுவை போல மாறினாள். அல்லேலூயா. பவித்திர பலி கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறாள். யார் இந்த சிசரா? வா என்னிடத்தில், உனக்கு கிறிஸ்துவை தருகிறேன். அல்லேலூயா. இயேசு சரீரத்தை கொடுக்கிறேன், இயேசு ரத்தத்தை கொடுக்கிறேன். தேவ நிதிட்டு உயிர்த்ததல் அவர் ஜீவ விருட்சத்தின் கடி. அவர் என்னை நியாய விசாரணை இசவேலை நியாய விசாரிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு தெபோராலே உன்னை ஊழியக்காரியாய் தேவன் தெரிந்திருக்கார். அந்த ஊழியக்காரி தேவனுடைய ஊழி தேவனைத்தான் வெளிப்படுத்த வேண்டும். மாம்சத்தை காட்ட சீசரா போட்டு தள்ளிடுவான். நீங்கள் மாம்ச சிந்தை காட்டும் பொல்லாப்பு செய்கிறீங்க, உடனே சீசரா உன்னை கொடுமையாக வேலை வாங்கிடுவான், கொடுமைப்படுத்திடுவான் பிசாசு. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது ஊழியத்தில். தெபோரால் பெண்கள் ஏற்கமே
நீங்க கிறிஸ்துவை உலகத்துக்கு காட்டுங்க, உங்க குடும்பத்துக்கு காட்டுங்க. பேரை சொல்லி இயேசு ஜீவனம் பரிவர்த்தனை ஜீவன் பிதாவாகிய உங்க மாம்சமான கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. சிஸ்ரா தலை நசுக்கப்படும். ஹல்லேலூயா. பிசாசுகிரி அழிந்தே போகும்னு பாக்குறோம். அப்புறம் அதற்கு பாராக, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றாள். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிஸ்ராவை ஒரு சிறியின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக் கூட தேரேசுக்கு போனாள். அப்போது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் தேரேசில் வர வைத்து தன்னை பின் சொல்லு 10,000 பேரோடு கூட போனான். தெபோராலும் அவனோடு கூட போனான். இது அப்படியே வந்தாக்கா 13 வருஷம் படிக்க கொடுமையா வேலை. யாரு? கானானிய ராஜாவர், புறஜாதியவர். இவர் யாரு? மாம்சீகமானவர், நன்மை தீமை அறியத்தக்கவர். இவர் ஆதாம் மூலமா பிறந்து வந்தவர். யாராவது உங்களுக்கு புரோதமாக பொல்லாப்பா ஏவினாக்க, நீ யாரும் அவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். அவன் நன்மை தீமை அறியத்தக்கவன். ஏதேன் தோட்டத்தில் நன்மையும் தீமை அறியத்தக்க கண்டிப்பாக சன்மார்க்கும் துன்மார்க்கும் தான் சித்ராவாக வந்து நிற்கிறான். அவனை பார்த்து பயந்தாக்கா அவமானம். இயேசு ஏற்றுக்கிட்டு, நான் ஜீவனை கொடுக்க போகிறேன், இயேசு ஜீவ சரத்தை ஜீவ ரத்தத்தை அவனுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கர்த்த சிதறையவையும் அவனுடைய எல்லா ரதங்களையும் சேனை அடித்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கறிக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அல்லேலூயா. ஆமான பார்த்து எஸ்ர் பயந்தில்லை. யூத ராஜசிங்கம், எங்கள் அப்பா ரத்தம் கொடுக்கண்டா, தாயும் இல்லை தகவல் இல்லை. இந்த எஸ்ருக்கு அப்பா யார்? அப்பா எஸ்ருக்கு இயேசுதான், இயேசப்பா தான். இந்தா எங்கள் அப்பா ரத்தத்தையே கொடுக்குறோம், வாங்கி குடி. திரு விருந்திலே திராட்சரசம் பரிமாறினார். இங்கே திராட்சரசம் இயேசு தாங்க காட்டுறா. தெபரால் யார் காட்டுவா? இயேசு காட்டுவாளா? பிசாசு காட்டுவாளா? சித்ராக்கு சிஸ்டர் தெபோரால் இயேசு காட்டுவாளா? பிசாசு காட்டுவாளா? இயேசு தான் காட்டணும். அதுல எழுதியா இயேசு சரீர இயேசு ரத்தத்தை தான் காட்டணும். நீ இயேசுக்கு பிசாசுக்கு பிசாசு காட்டணும். ஒன்று ரெண்டு கொட்டாட்டும், உன்னி ஆயிடுச்சு அவனி ஆயிடுச்சுடும். நீ இயேசுக்குள்ளே இருக்க வேணும். தேவி நீதிட்டு இயேசுக்கு வெளியே போட முடியாதுங்க. இயேசு சரீர இயேசு ரத்தத்துக்கு உன்னதத்தை தான் பாரு. தாவிது கோலி அதுக்கு முன்னாடி எப்படி போனா? கத்துடைய நாமத்தினால தான் போறாங்க. நாமத்தை தான் காட்டுறாங்க. நாமத்தை காட்டானா இல்லையா? நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனிகளை சேனியில் கத்துடைய நாமத்தினால வந்து நாமத்தை தான் அங்கே போட்டான். பொத்துன்னு ஒரே கூழாங்கல் தான் பொத்துன்னு தான் பாரு. மாம்ச பெண்டா மாம்சமலை வீழ்ந்தது. கோலியாத்து தலை நசுக்கப்பட்டது. அவங்கெல்லாம் மாம்ச சிந்தையில வராங்க, நம்ம கிறிஸ்துவ சிந்தையிலே போனோம். அப்போ கர்த்த சிசுராவையும் அவன் எல்லா ரதங்களையும் சேனை அழைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டை கறிக்கினால் கலங்கடித்தார். சிசுரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடினான். படிங்க 16. ஒருவனும் மீந்திருக்கவில்லையா? இது பாருங்க, காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருந்து தான் யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை நான் தருகிற நாடு வரை காணாணி அந்த ராஜாக்கள் அந்த சேனைகள் எல்லாரும் இயேசு சார் இயேசு ரத்தம். உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படின்னா 1,000-10,000 பேர் இயேசு சார் இயேசு ரத்தத்தை தான் நீ கொடுத்துட்டு யுத்தத்துக்கே போய் நிற்கணும். எல்லா பட்டைகள் பட்டு 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 வீந்துட்டாங்க பாரு. அப்போது யாகேல் வெளியே சிஸ்ராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் நன்னையில் உள்ளே வாரும், பயப்படாதே என்று அவனோடே சொன்னால், அப்படியே அவனும் அவன் அண்டையிலே கூடாரத்திலே உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்திலே மூடினால். படிங்க 19. எப்படி வந்து பாருங்க, நீங்க இயேசுவை கொடுத்துட்டீங்கனாக்கா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிசாசு செத்து தான் போனோம்.
வியாதியும் சாபமும் கொடுமைகளும் சாபங்களும் மரணம் ஐந்து தான் போக வேண்டும். இயேசு மத்தியஸ்தர், உன் தேவனாய கத்திரத்தின் முயற்சியத்தின் முயற்சியாத்மா முயற்சியோடு அன்பு கூறு. என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு, அது குப்பாய் இருக்க ரெண்டாம் உன்னிடத்தன்மை பிறண்டத்தில் அன்பு, அந்த பிறந்தான் சிஷரா. அல்லேலூயா. பார்வோனு கோலியாத்து ஆமானு எல்லாருக்கும் இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுத்துட்டாக்கா இப்போ பிசாசு அழிந்தே போவான்னு பார்க்குறோம். இந்த பிரதான கற்பனையை நிறைவேற்றும் இந்த தெபோராள் வந்து அப்படிப்பட்ட பெண்ணு. தேவடைய பிரமாணங்களை, தேவடைய கட்டளை, காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் நல்லா தெரிஞ்சு அதில் உறுதியாக ஸ்ட்ராங்காக நிற்கிறா பாருங்க. இந்த தெபோராளை கண்டு அந்த ஷேனியை நடுங்கி ஓடுது பாருங்க. ஷேனியே நடுக்குது தெபோராளை கண்டு. பழைய ஏற்பாடு தண்ணி, புதிய ஏற்பாடு தெபோராள். கிறிஸ்துவ உலகத்துக்கு காட்டினா கிறிஸ்துக்குள்ளே இருந்தாய், ஆனால் அந்த கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு நீ காட்ட ஷேனியே நடுங்க. பாவ சாபம் மரண வியாதி தட்ட ஷேனிதே ஓடிவிடும். தெபோராள் பெண்கள் இயக்கத்தில் ஒவ்வொரு தெபோராள்களும் இப்படி இருக்கணும், பாவ நிவர்த்தி செய்யணும். அப்புறம் பின்பு சேசரா, பின்பு சேசராவை தொடுகிற பாராக் வந்தான். அப்போது யாகேல் சத்தமா பிடிக்க போதும். அப்போ இப்படி தேவன் இங்க பாருங்க, தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேலின் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினா. இங்க பாருங்க, நம்மளாம் இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தேவோராலெல்லாம் நீதிமானு. இப்போ அதை விட டாப் நம்ம இயேசு ரத்தத்தின் மூலமாய், ஆபிரகாம் ஈசாக போலதான் உலகத்தாரா இருந்து இயேசு ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டு தேவ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், பழுதற்ற பலியை தேவனுக்கு சுகந்த வாசனை செலுத்தா தேவனுடைய சேனையே நமக்கு பின்னாடி வரும். அதுக்கப்புறம் மாம்சமானி அவர் கிறிஸ்துவை ஜீவனை கொடுத்தா மாம்சமானி அவர்களை பிசாசுகிற ஐந்தே போவன் பாக்குறோம். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானுடைய ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் வளர்த்து கொண்டே இருந்ததான், வளர்த்து கொண்டே இருந்தது. கிறிஸ்துவ நல்ல பில்டப் ஆவரா, எஸ் யாரு தெபோராலு பாராக்கு எல்லாம் கிறிஸ்துவ உயர்த்துறாங்க. பேக் அடிக்கல, பேக் வச்சா மாம்சி சீத்த போனா திருப்பி பொல்லாப்பு செய்யற, திருப்பி சித்தரா கிட்ட மாட்டி கட்டித்தான், வியாதி கிட்ட, சாபகிட்ட, பாவகிட்ட, மரணக்கிட்ட, தரித்திரிட்ட. நான் கத்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்யாதபடி, கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்யாமல் கத்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வேன். செம்மையானவர் இயேசு, பொல்லாப்பானவர் ஆதாம். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்கவன். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ளேயே நீங்க இருந்தேனாக்கா உங்களை அறியாமே நீங்க பொல்லாப்பு தான் செய்யறீங்க. சிசரா கிட்ட தான் மாட்டிட்டு 20 தோசம் ஆகாது, 30 தோசம் ஆகுது, 40 தோசம் ஆகும், 430 வருஷமாக கூட அவன் பார்வண்டிட்ட மாட்டிக்கிறான். பரிசு எனக்கு இந்த மோசை வந்து தெபோராள் மாதிரி வந்து என்ன அவனை ஒரு பழுதொட்ட ஆட்டுக்கிட்ட கொண்டு வாங்கப்பா, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு, பழுதொட்ட ஆட்டுக்கிட்ட தேவனுக்கு தானே உலகத்து கொடுங்க. கத்தர் உங்கள் சத்தத்தை கேட்டு இறங்கி வருவார், சங்காரத்தை தான் ஓடி விடுவான். சமுத்து பார்வன் சமுத்திராதி நீங்கள் கொண்டோடு வெள்ளியோடு கூட செங்கடல் யோர்தான் இதை எரிக்கொள்ளாது கானா தேசம் போய் சேர்த்துறீங்கப்பா, கிறிஸ்துவை கொண்டு வாங்க. அதான் நீங்கள் செம்மையான செய்யறதுக்கு அடையாளம். அவன் சபிக்க, இவன் சபிக்க, நீ சபிக்க, அவன் கொடுமையாக வேலை வாங்க, நீ அவன் மேலே வெறுப்பு கஷ்டமாக இருக்க, ஒன்றுத்துக்கு ஆகாது. ஏதாவது ஆகுமா, என் கை வெள்ளமை கண்டால் ஒழிய அவன் உங்களுக்கு போக விட்டானா. எடுக்க பார்ப்போம், யாத்ராகவும் 3:19. எகிப்தின் கை, அவருடைய கை வெள்ளமை இயேசு சரியது, பைதொட்ட பலி தான், பஸ் காட்டு குட்டி தான். யாத்ராக 3:19 வாசி நம்ம முடிச்சிடுவோம். ஆமா, கை வெள்ளமை கண்டாலோயே சிஸ்ரா உங்களை விட மாட்டான். அந்த கை வல்லமையா, நம்ம வல்லமையா, இயேசு வல்லமையா, தேவடைய வல்லமை. இயேசுன் கை தான், இயேசுன் கரங்களிலே நமக்காக அவர் அடிக்கடி ஜீவ ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதுதான் தேவடைய கை வல்லமை. அந்த தேவடைய கை வல்லமை தேவனுக்கு தனக்கு உலகத்தும் கொடுக்கணும். பார்வனை சபிச்சின்னு நிதிச்சின்னு இருந்தாக்கா அவனை ஜெயிக்க முடியாது. பார்வனுக்கு பழுதற்ற பலி கர்த்துடைய நாமத்துக்கு கூட, பிதாவாகி தேவன் இயேசு, தனக்கு இயேசு, உலகத்துக்கு இயேசு. சில பேர் தேவனுக்கு இயேசு காட்டும், உலகத்துக்கு மாம்சத்தை காட்டும், செல்லாது. பிரமாணம் பிரதான கற்பில் பிசகு வச்சிட்டோம். தேவனாகிய கத்திரன் முயத்தோடு முயாத்மா முய வெள்ளத்தோடு அன்பு, அது ஒப்பாயிரம் ரெண்டாவது உன்னிடத்தோடு பிறந்தது அன்னு கிறிஸ்துவின் அன்பு, அது ஜீவனையே கொடு, இயேசு சரியே ரத்தத்தையே கொடுக்கிறது. ஸ்ரீஸ்வரா ஒய்ந்தானே, ஹல்லேலூயா. அதுதான் கத்திரன் பார்வைக்கு செம்மையானது. பிரதான கற்பனையை கை கொடுத்தது செம்மையானது. பிரதான கற்பில் பிசகு வச்சாக பொல்லாப்பானது செய்கிற உடனே ஸ்ரீஸ்வரா வந்துடறான், அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடறான். வியாதி வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது, தரித்திரம் வந்தது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைக்கிறார், பேத்திருக்கிறார். பழைய மனுஷனே இல்லைப்பா, பவுல் சொல்கிறான் பாருங்க, அவர் பொல்லாத மனுஷன் இந்த பவுல், கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தியிருந்தான். இனி நானே இல்லைப்பா, அந்த பழைய மனுஷன் இல்லை, இயேசு தான் எனக்கு கொடுக்குறேன். இயேசு தான் தேவனுக்கு தர உலகத்துக்காரன், போகிற இடத்துல பிசாசு தத்துறான்,
சபைகளை சாபிக்கிறாங்க. ஜெபமனோ பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாவே. நாங்கள் தேவராளை போல நாங்கள் வாழ வேண்டுகிற தாவே. இசவேலை அவன் நியாயம் விசாரித்தாள் என்று பார்க்குறோம். நாங்கள் குடும்பத்தை நியாயம் விசாரிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து பிசாசுகளை சிக்கிட்டுக்காங்க. தலைமையிலே இயேசு இயேசு தேவனுக்கு தனக்குள்ள பாவ நிமித்தம் செய்து அவர்களை சிசாராவின் கரத்திலிருந்து விடுதலாக்க வேண்டும். கொடுமையிலிருந்து வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து மரணத்தை விடுதலாக்க வேண்டுங்க தாவே. ஆடுவே நீ ரெகு சுற்றி திருந்து பிசாசு வளவில் அகப்படுகிற யாவரும் நல்ல மீபத்த நாடுக்கு ஜீவனே கொடுக்குறான். 38 வருஷம் வியாதியஸ்தன் சிசரா கொடுமையாக வியா 38 வருஷம் வியாதி கொடுமையில் கிடக்கிறான். இயேசு தெபரவால் மாதிரி போறாரு நல்ல மீபத்த நாடுகளுக்கு. இயேசு தலைமையில் கை வச்சு ஜீவனே தரான். பாவம் செய்து சிசரா கிட்ட மாட்டேங்கிறான். கொடுமையாக 38 வருஷம் கொடுமையான வியாதி. இவன் தலைமையில் கை வச்சு என் ஜீவனையே தரான். இவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பார்த்து இயேசு சரியது பிதாவாக இதே இருக்கும் மாம்சமான யார் கொடுக்குறேன்னாரு பாரு. பட்டுன்னு இறங்கினார்ப்பா 38 வருஷத்துக்கு அப்புறம் பசு தாவியானது உடனே ஈலிக்கு தான் கொடுமையிலேருந்து வெளியில் ஆகிட்டான். அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று சொன்னார், என்ன தெரியுமா, ஓ இனி பாவம் செய்யாது. அர்த்தம் என்ன, திருப்பி போலாம்னு திருப்பி வியாதி அவனுக்கு அது உரிமையாக வந்துடும். அப்போ பாவம் செய்யறப்ப என்ன தெரியும்னா, தேவி நீதி கிறிஸ்துவே வாய்நாள் ஃபுல்லாக காட்டு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. இயேசு சரி இயேசு ரத்தம் தேவி நீதி ஊழியத்தில் பாவம் பண்ணி பிறகு பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான யார் காட்டிக்கிட்டே அப்படியே நீ பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவா. ஹலோ ஹலோயா பிசாசு நீங்கணும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கணும். எலியாவை போல கத்தருக்காக வைராகணும். மோசையை போல தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாமை போல தேவனுடைய சிநேகிதனாக இருக்கணும். யாக்கோபை போல தேவனுடைய சிநேகிதனாக சீசாக்கை போல பொய்த்துட்டபடியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காண்பித்துக்கிட்டே இருக்க போறேன். ஏதோ ஒன்று காட்டணும். நான் இயேசுவை காட்டுறையா அவர் வெளியே போல சரீரத்தை நான் செம்மையான செய்ய போறேன். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு, எனக்கு இயேசு, மாம்சமான இயேசு, தேவி நீட்டு இது வாக்குத்தத்தை இயேசு அவனோட வாக்குத்தத்தை ஒவ்வொரு நாள் வாய்நாள் முழுக்க நான் காட்டிகிட்டே இருக்க போறேன். மாம்சமானது கொண்டு போதாது சொல்லிட்டாரு. மாம்ச சேர்ந்தே தான் நான் பொல்லாப்பு செய்கிறேன். பொல்லாப்பு செஞ்சால் கொடுமையான பிசாசு வந்து பல விதமான பிரச்சனை குடும்பத்தில் சமுதாயத்தை வேலை சேர்ந்து உண்டாக்கிறான். கிறிஸ்துவை நான் காட்ட போகிறேன். அதுக்கு தான் இயேசு ஏற்றுட்டேன். அல்ல அதுக்கு தான் பாவத்துக்கு ஞானசாதம் பறித்து தேவி நீதி உயிரோடு எழுந்திருக்கிறேன். ஆண்டு இந்த வார்த்தையின் மூலமாக இவ்வளோ பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிப்பார். அந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடிஞ்சு ஜெபிக்கிறாங்க தாய். கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால் நாங்கள் செம்மையான செய்கிறோம். ஆதாமை வெளிப்படுத்தினால் பொல்லாப்பை செய்கிறோம். ஆண்டு பொல்லாப்பை செய்யும் போது சித்ராவின் கையில் ஒப்பு கொடுக்கிறீர்கள். பல விதமான பிரச்சனை மனுஷன் செய்தால் பாவம் செய்து முறையிட்டு பாவ அறிக்கை செய்து இயேசு சார் இயேசு பிதாவாய் மாம்சமானார் கொடுப்பது அவர்கள் விடுதலாக்கப்பட்டு சிசுரான் கையில் விடுதலாக்கப்பட்டு அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஆடுவே அவர் வெற்றியும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருமே ஆஸ்வதிப்பிறாங்க. இயேசு நாமத்தில் எல்லா ஜவுளியும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி. என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் வாழ்வாது. நம்முடைய கத்தராக இயேசு கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பசுத்தாவுடைய ஐக்கிய வண்டி ஒன்று மீண்டும் நம்மோடு கூட இருப்பதாக. கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் சுரேஷ்ராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சோத்ரா நான் மதுரை பட்டலத்தை நியூ ஓஃப் அவர் ஏஜி சபையின் தலைமையும் போதிலும் அப்போஸ்தலமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக தேவடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த செய்தியை ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்கிறேன். இன்னும் ஏராளம் செய்திகளை ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்கிற இந்த செய்தியை கேட்டு ஆஸ்வதிக்கப்படுங்கள். ஃபேஸ்புக்கில் இது துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொடுங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நீங்கள் தேவராளை போல நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானும் தேவன் என் நீதியின் வலதுகத்தினால் உன்னை தாவேன். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவை செய்கள். அந்த செம்மையானவர் இயேசு. அல்லேலூயா. உங்களை சபிக்கல ஆஸ்வதிங்க. பகைக்குள்ள சத்துக்களை செய்யுங்கள். உங்கள் துன்பங்களை ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய தேவனுக்கு தன உலகத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். நீங்கள் புதிய ஏற்பாட்டு தேவராளாய் வாய்ந்து அநேகரை நீங்கள் வழிநடத்தலாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சிசுராவின் தலையை நசுக்குவார். பிசாசுகள் அழிந்தே போகும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். ஆமென்.